அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக 25 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கெல்லாம் முகவரி தந்தவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அரசு பதவிகளெல்லாம் தந்து அழகு பார்த்த அந்த மாபெரும் தலைவி இது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த நாள் இன்றைய நாள். எங்களாலே மறக்க முடியாத இந்த நாளில் 6வது நினைவு நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் எங்களோடு இல்லையேங்கிற மிகுந்த மனவேதனையோடும் மன வருத்தத்தோடும் நின்று கொண்டிருக்கிற அதே வேளையில் அம்மா அவர்கள் சாதாரண மக்களுக்கு திட்டங்களை தந்தார்கள். சாதாரண மக்களெல்லாம் எங்கள் அம்மா இல்லையே என்கிற வருத்தப்படுகிற அளவிற்கு இன்றைக்கும் சாதாரண மக்களுடைய மனங்களில் நிலைத்திருக்கக்கூடிய தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன வேண்டி சொன்னால், அம்மா அவர்கள் சொன்னார்களே எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தைகளை வைரவரிகளை அப்படியே உண்மையாக்குவதற்கு மீண்டும் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு உழைப்போம் என்கிற உறுதிமொழி இந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டு அம்மா அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் அம்மா அவர் இறப்புக்கு பின்னால் 4 ஆண்டுகள் 2 மாதம் ஆட்சியை செய்த தலைவர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள், ஆட்சியை காப்பாற்றினால்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை அன்றைக்கு இருந்தது. ஆட்சியையும் காப்பாற்றி கட்சியையும் காப்பாற்றிய தலைவர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்வார்கள், எங்களை வழிநடத்தி செல்வார்கள், தமிழகத்துக்கு மீண்டும் முதலமைச்சர் ஆவார்கள்.